பெருங்குடி குப்பை கிடங்கில் மறுசுழற்சி செய்யப்படாத தொழிற்சாலை கழிவுகள், அதிக குப்பை, மருந்து பொருட்கள் காரணமாக நீர்நிலை நிறம் மாறி காணப்படுகிறது. உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் இன்றைய நாளில் இதுகுறித்த சிறப்பு செய்தியை பார்க்கலாம். இந்த காட்சி கற்பனை கரைகளில் வரும் வண்ண நீரோடைகள் அல்ல. அழகு ஆபத்தானது என்பார்கள். அதை பறைசாற்றும் வகையில் பிங்க் வண்ணத்தில் அழகாக காட்சியளிக்கும் இந்த நீர்நிலையில் அமிலமும் ரசாயனமும் கலந்துள்ளது. பெருங்குடி குப்பை கிடங்கிற்கு அருகே இருக்கும் நீர்நிலை இது. நாள் ஒன்றுக்கு 2000 முதல் 2500 டன் குப்பைகள் தென்சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்டு பெருங்குடி குப்பை கிடங்கில் கொட்டப்படுகின்றன. இங்கு கொட்டப்படும் குப்பைகள் பெரும்பாலானவை தரம் பிரிக்காமல் கொட்டப்படுகின்றன. இதனால் மருத்துவ பொருட்கள், செறிவுமிக்க வேதிக்கழிவுகள் குப்பை கிடங்கில் குவிந்து கிடக்கின்றன. இவை அனைத்தும் அருகிலுள்ள நீர்நிலையில் கலப்பதால் ஏற்படும் வேதியியல் மாற்றங்களால் வண்ண நீரோடையாக மாறியிருக்கிறது. ஏரத்தில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டரை ஸ்பாயில் பண்ணுது. கிரவுண்ட் வாட்டரை ஸ்பாயில் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த துறப்பாக்கம், பெருங்குடி, சாய்நகர் அந்த பகுதியில் இருக்காங்களே, அந்த பகுதியில் இருக்க மக்கள்லாம் இந்த தண்ணி உபயோகப்படுத்தவே முடியாது. அவங்க வந்து ஒரு துணி துவைக்கவோ ஒரு குளிக்கவோ ஒன்றுத்துக்குமே உபயோகப்படுத்த முடியாது கிரவுண்ட் வாட்டர். அது இங்கே மட்டும் இல்லை, வேளச்சேரியில் பின்பக்கத்துலேயும் அதுமாரி இருக்குது, அதுமாரி துறப்பாக்கத்தில் ஒரு பகுதி எல்லாத்துலேயும் இருக்குது. இந்த பிங்க் வண்ண நீரால் பெருங்குடி மற்றும் பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகளில் நிலத்தடி நீர் பாதிப்பதோடு இந்த பகுதியில் உள்ள சதுப்பு நிலத்தின் சூழலியலும் பாதிக்கப்படுகிறது. எனவே தமிழக அரசு இப்பிரச்சினைக்கு உடனே தீர்வு காண வேண்டும் என்பது சூழலியலாளர்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது. பிங்க் நிற நீரால் பெருங்குடி பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் பாதிப்பதோடு சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படுவதாக தெரிகிறது. எனவே அரசாங்கம் இப்பிரச்சினைக்கான பாதிப்பை விரைந்து காண வேண்டும் என்பதுதான் ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் இர்பானுடன் செய்தியாளர் ந பால வெற்றிவேல். பெருங்குடி குப்பை கிடங்கினால் அதையொட்டியுள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் எவ்வாறு நிறம் மாறியுள்ளது என்பது குறித்தும், அதனால் மக்கள் பாதிக்கப்படுவது குறித்தும் பார்த்தோம். களத்தில் செய்தியாளர்கள் இருக்கிறார்கள், பால வெற்றிவேல் மற்றும் ஆனந்தன் இருவருமே இருக்கிறார்கள். அவர்களுடன் பேசலாம். முதலில் பால வெற்றிவேல், பெருங்குடி குப்பை கிடங்கு பகுதியிலிருந்து இணைந்திருக்கிறார். பால வெற்றிவேல், நம்ம செய்தி தொகுப்பிலே பார்த்தோம் எவ்வாறு நிறம் மாறியிருக்கு அப்படின்றத. எவ்வளவு நாட்களாக அந்த நீர்நிலை இப்படியே காணப்படுகிறது? சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அங்கு போய் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்களா இதுவரைக்கும்? ஆனந்தி, தென் சென்னையின் இயற்கை வழி வடிகால் நிலமாக காணப்படும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதி தற்போது அதில் பெருங்குடி குப்பை கிடங்கும் காணப்படுகிறது. அதில் ஏக்கர் 700 ஏக்கர் அளவிற்கு அதனுடைய பரப்பு இருக்கின்றது. மேலும் அதில் ரசாயனம் மற்றும் அமிலங்கள் கலந்து காணப்படுவதால் பிங்க் நிறத்தில் காட்சியளிக்கிறது என்பது தெரிய வருகிறது. இது குறித்து ஒரு மாதத்திற்கு முன்பு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நேரில் வந்து இதில் உள்ள நீரை ஆய்வு செய்தனர். அதில் 1 லிட்டர் நீரில் 0.5 மில்லி கிராம் அளவிற்கு லெட் இருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அதே போல காப்பர், காட்மியம் போன்ற, துத்தநாகம் போன்ற தனிமங்கள், உலோகங்களும் கரைந்திருப்பது தெரிய வருகின்றது. மேலும் இது பிங்க் நிறமாக காட்சியளிப்பதற்கு காரணமாக கூறப்படுவது இதில் உள்ள நுண்ணுயிரிகளான பாக்டீரியா கண்டென்ட் என்று அழைக்கப்படுகின்றது. முக்கியமாக இதில் சல்ஃபர் பாக்டீரியா, அதாவது பிங்க் சல்ஃபர் பாக்டீரியா என்ற பாக்டீரியாவினாலும், மெத்திலோ பாக்டீரியா என்கின்ற பாக்டீரியாவினாலும் இதனுடைய நிறம் மாறி காட்சியளிப்பதாக கூறப்படுகின்றது. முக்கியமாக இந்த பாக்டீரியா வெயில் காலத்தில் மிகவும் அதிக அளவில் வளர்வதாகவும், இதன் காரணமாக இது தற்போது இளஞ்சிவப்பு வண்ணமான பிங்க் வண்ணத்தில் நமக்கு அது வெளிச்சமாக காட்சியளிப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதுபோல் இந்த அச்சுறுத்தல், அதாவது இது நடப்பது இயற்கையாக உலக அளவில் நடக்கும், ஆஸ்திரேலியா, அதாவது மேற்கு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற பகுதிகளில் இது போன்ற பிங்க் நீர்நிலைகள் காணப்படுவது வழக்கம். அதே போன்று மகாராஷ்டிரா மாநிலத்திலும் தோல்கானா மாவட்டத்தில் இது போன்ற
பிங்க் நீர்நிலை இருக்கின்றது. ஆனால் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பள்ளிக்கரணை மற்றும் பெருங்குடி குப்பை கிடங்கில் காட்சியளிக்கும் இந்த நீர்நிலையின் பிங்க் வண்ணமானது மனிதர்களிடமிருந்து வெளியேற்றப்படும் திடக்கழிவுகள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளில் இருந்து வெளியேற்றப்படும் வேதி கழிவுகள் அதிக செறிவு மிக்க அளவில் நீரில் கலப்பதால் இதுபோன்று பிங்க் வனத்தில் காட்சியளிப்பதாக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். ஏற்கனவே சிறுசேரியிலிருந்து பெருங்குடி வரை 6500 ஹெக்டேர் அளவிற்கு இருந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலமானது தற்போது வெறும் 650 ஹெக்டேர், அதாவது 10 மடங்கு அதனுடைய பரப்பு குறைந்துள்ளது. அந்த பரப்பில்தான் தென் சென்னையில் சைதாப்பேட்டையிலிருந்து பல்லாவரம் வரை இங்கிட்டு ECR வரை இங்குள்ள அனைத்து புறநகர் பகுதிகளில் உள்ள குப்பைகளும் பெருங்குடி குப்பை கிடங்கில் தான் கொட்டப்படுகின்றன. எனவே அந்த குப்பைகள் வந்து ஒரே இடத்தில் ஒரு நாளைக்கு 2000 முதல் 2500 டன் குப்பைகள் வந்து, அதாவது தரம் பிரித்தும் சில தரம் பிரிக்காமலும் கொட்டப்படுவதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக இங்குள்ள நீர்நிலை வேதி மாற்றம் அடைந்துள்ளது. இங்குள்ள நீர் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் போகும்போது அவற்றில் பல்லுயிர் மற்றும் சூழலியல் பாதிப்பு ஏற்படும் என ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். ஆனந்தி பாலகிருஷ்ணவேல், நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தொடர்ந்து சதுப்பு நில பகுதிக்கு அருகிலுள்ள பொதுமக்களுடன் செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், இப்ப இந்த பிரச்சனையினால அங்க இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்னென்ன? ஆனந்தி, ஏதாவது ஒரு நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் சரி செய்து விடலாம். ஆனால் குப்பை கிடங்கை பொறுத்தவரை 12 மாதமும் தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனையாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. மழைக்காலம் வந்தால் அது தொடர்பான ஒரு பிரச்சனை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. வெயில் காலத்தில் இதுபோல பிரச்சனை ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டுகளை பிரதானமாக முன்வைக்கிறாங்க. இங்கே குப்பைகள் வந்து சேகரிக்கப்படுவதன் காரணமாக தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெத்தேல் நகர், சாய் நகர் உள்ளிட்ட பகுதியில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வசித்து வர்றாங்க. ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய ஒரு இன்னலை சந்தித்து வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. இதான் குறிப்பாக காற்று மாசு ஏற்படுகிறது இந்த பகுதியில். அது மட்டுமல்லாமல் தண்ணீரில் வந்து துர்நாற்றத்துடன் தண்ணீர் வந்து வீசக்கூடிய சூழல் இருக்கிறது. இங்கே நிலத்தடி நீர் வந்து பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வந்து முற்றிலுமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு உடல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. என்னென்ன பிரச்சனைகளை முன்வைக்கிறாங்கன்னு அவங்க கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், வணக்கம்மா. இப்போ வந்து இந்த குப்பை கிடங்கு அருகில் இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இங்கே குப்பை கிடங்கு இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப மூச்சு திணறல் அதிகமாகி போயிடுச்சு. இரும்புல தொடர்ந்து ஒரு வருஷமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னென்ன ப்ராப்ளம்னு போய் பார்க்கும்போது தொண்டையில் வந்து சதை வளர்ந்து தைராய்டு பிரச்சனை, அதில் வந்து கட்டி வேறு வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இத்தனை நாள் வரைக்கும் இத்தனை வருஷமாக இருந்தது கிடையாது எனக்கு இந்த மாதிரி. இங்கே வந்து 1 வருஷம் தான் ஆச்சு நாங்கள் இங்கே வந்து, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய எஃபெக்ட் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என் பையன் இவன், இவனுக்கு ஒன்று நுரையீரல் பாதிப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு அதுமாரி வந்ததே கிடையாது. என் குடும்பத்தில் எல்லாருக்குமே ப்ராப்ளம் தான் இங்கே வந்துட்டு. இந்த சாய கழிவுனால தண்ணியும் சரியாக ஸ்மெல்லு, அந்த சாயங்காலம் அனுப்பிச்சுன்னா ரொம்ப ஸ்மெல்லு அதிகமாக அடிக்குது. மாடியில் போய் சரி கொஞ்ச நேரம் இந்த காற்றுக்காக போய் உக்காரலான்னு பார்த்தாலும் ரொம்ப ஸ்மெல்லில் வந்துட்டு எங்களால் மூச்சு விடவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எந்த மருத்துவரை போய் சந்திங்க, வேறு என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம்? ஓகே சார், இப்போது இந்த பூச்சி தொல்லை, பாம்பு தொல்லை வழக்கமாக மழை காலத்தில் தான் அந்த கொசு பூச்சிங்கெலாம் வரும், ஆனால் இங்கே வெயில் காலத்தில் அதிகமாக வருது. இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் கூட இருக்காது பக்கத்தில். தண்ணி இப்போ பூமி தண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னாலுமே ரொம்ப அழுக்காக வரும். இந்த மாதிரி காற்று வந்து உப்பு காற்று மாதிரி கொஞ்சம் ஸ்மெல்லாகவே வரும். இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கும், மூச்சு விடுறப்போ லங்ஸ் ப்ராப்ளம். இப்போ வெளியே எங்கனா போனோன்னா அந்த டயர்டாக வர மாதிரி, இங்கேருந்து நம்ம எங்கே போனோம் அப்படின்னாலுமே கொஞ்சம் கேர்னஸோட ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அதிகமாகவே இருக்குது நம்மளுக்கு. நீங்க கை குழந்தைய வச்சிருக்கீங்க, உங்க குழந்தைக்கு என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க ஏற்படுகிறது? மருத்துவரை சந்திச்சீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நாங்க இங்க வந்து 4 மாசம் தான் ஆகுது. இந்த ஏரியாக்கு வந்த உடனே என் பையனுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஓவர் ஆகி போச்சு. ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக தடுப்பு தடுப்பாக இருந்துச்சு. அதை டாக்டர் கிட்ட போயிட்டு அதெல்லாம் ஸ்கின் பண்ணதால தண்ணி பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். சார், நீங்க தொடர்ந்து பாத்திருக்கீங்க, எல்லாருமே ஆளுக்கு ஒரு பிரச்சனை சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நீங்க வந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேலாச்சு இந்த பகுதியில், என்ன மாதிரி பிரச்சனை நீங்க சந்திக்கிறீங்க சொல்லுங்க. இப்போ ஹாஸ்பிட்டலும் கை காலமாக தான் அணிஞ்சிட்ருக்கேன். என் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷமாக ரொம்ப இன்ஃபெக்ஷன். நான் வந்து இங்கே 2 வருஷம் ஆச்சு வீடு வந்து. என் பையனுக்கு டெங்கு காய்ச்சல் வந்தது, ஆரம்பத்தில் வந்தப்போ டெங்கு காய்ச்சல் வந்தது. அப்புறம் நுரையீரல் டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம் நாங்கள். நுரையீரல் டாக்டர் பார்த்தோம், ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுங்க, நுரெல்லாம் அதிகமாக இதாகிடுச்சுன்னா. அப்புறம் அவங்கள பார்த்தோம், அப்புறம் பார்த்தா தொண்டைக்கும் அவங்களுக்கு பார்த்துருக்கோம். இப்போது அந்த ரிப்போர்ட்டு கூட பாருங்கள், என் மனைவிக்கு வந்து ஸ்கேன்லேருந்து எல்லாமே எடுத்துருக்கோம். இந்த டேட்டில் தான் பார்த்தோங்க,
கடந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் தேவையில்லை இது, இருந்தாலும் எங்களால் இப்போ வீடுங்களாம் இப்போ தான் வந்துகிட்ருக்கு. பாருங்கள் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பாருங்கள். இப்போ இந்த டேட்டோடு பார்த்துங்க, டேட்டோடு இருக்குது பார்த்துங்க. என் ஒய்ஃப் இது வரைக்கும் ஜுரம்னு வந்ததே கிடையாது. இது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தொண்டெல்லாம் ரொம்ப வீங்கி போயிட்டு, ரொம்ப அடிக்கடி மூச்சு திணறல, ஒராட்டி மழை காய்ச்சி வந்தாங்க என் பையன் அடிக்கடி வேலை செய்கிறத போயிட்டு, இங்கேருந்து போயிட்டேன் அப்படின்னா மழை காய்ச்சி வந்திருக்கு அப்படிலாம் ஹாஸ்பிட்டலே அந்த அவரோட வேலை செய்கிற இடத்துல சொல்லியிருக்காங்க. ஏன் எதனால் உனக்கு அந்த பிரச்சனை வருதுன்ட்டு. நான் சப்போஸ் வீடு கூட விற்றுட்டு போகலான்னு கூட ஒரு ஐடியா இருக்குது, அந்த நிலைமைக்கு வந்துட்டேன் நாங்கள். பூச்சி நிறைய, ஸ்கின் ப்ராப்ளம் ரொம்ப வருது, ரொம்ப அதிகமாக வருது. முடி கொட்டுற இது அதிகமாக பார்த்தீங்கன்னா முடி நிறைய கொட்டிகிட்டு இருக்குது, நிறைய கொட்டிகிட்டு இருக்குது, முடியெலாம் கொட்டிகிட்டு இருக்குது. என்ன அப்புறம் வந்தாலும் கண் எரிச்சல் அதிகமாக இருக்குது எங்களுக்கு. ஆனந்தி, நீங்கள் கேட்டிருப்பீங்க 100 மீட்டர் இடைவெளி தான் இந்த குடியிருப்பு வந்து அமைஞ்சிருக்கு. இதன் காரணமாகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது. அரசு உரிய கவனம் செலுத்தி இதுக்கான பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனந்தன், நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருக்கீங்க. இது குறித்து பேசுவதற்காக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சுந்தர்ராஜன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் இணைப்பில் இருக்கீங்க? பெருங்குடி குப்பை கிடங்கினால் அதை எட்டியுள்ள பள்ளிக்கரணை சிதப்பு நிலம் நிறம் மாறியிருக்கிறது. இதனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த சதுப்பு நிலம், பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் பரப்பு 10 மடங்கு குறைந்திருக்கிறதாகவும் அங்கிருக்கும் செய்தியாளர்கள் களத்திலிருந்து நமது செய்தியாளர்கள் தொடர்ந்து தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள். பெருங்குடி குப்பை கிடங்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு கொட்டப்படும் குப்பைகள் தரம் பிரிக்காமல் கொட்டப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கு கொட்டப்படும் குப்பைகளில் மருத்துவ கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் எல்லாம் வெளியேறுவதனால் அங்கு இருக்கக்கூடிய நீர்நிலை நிறம் மாறி காணப்படுகிறது. இதனால் சதுப்பு நில நீர் நிறம் மாறுவதால் சதுப்பு நிலத்தோட தன்மையிலையும் மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. இதனால் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள், சாய்நகர், பெத்தேல் நகர் பகுதி மக்கள் அனைவருமே பெரிய அளவில் பாதிப்புக்கு ஆளாகியிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. குறிப்பா மூச்சு திணறல், உடலில் அரிப்பு, உடல் அலர்ஜி ஏற்படுவதாகவும் புகார்கள் வந்தவண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக காற்று மாசு, நிலத்தடி நீரில துர்நாற்றம் வீசுகிறது, இந்த குற்றச்சாட்டையும் அந்த பகுதி மக்கள் முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து இதுகுறித்து பேசுவதற்காக பூவுலக அமைப்பின் நண்பர் சுந்தர்ராஜன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் இணைப்பில் இருக்கீங்க? சார், இப்போ பெருங்குடி குப்பை கிடங்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் அமைஞ்சிருக்கு. அங்கு கொட்டப்படும் குப்பைகள் தரம் பிரித்து கொட்டப்படல, அதில் இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள்லாம் வெளியேறதுனால அங்க இருக்கக்கூடிய நீர்நிலை நிறம் மாறி இருக்கு. இதனால சதுப்பு நிலம் பாதிக்கப்பட்டிருக்கு, நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம பருவநிலை மாற்றம் குறித்தெல்லாம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனைய நம்ம எந்த அளவுக்கு உற்று நோக்க வேண்டியதா இருக்கு? தொடர்ந்து செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் பேசலாம். பாலவெற்றிவேல், 1 மாதத்திற்கு முன்பாகவே இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கு, அதனுடைய முடிவுகள் குறித்தும் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய குப்பைகளை மறுசுழற்சி செய்வதற்கோ இல்ல அகற்றுவதற்கோ ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? இந்த வருடத்தின் தொடக்கத்தில் இருந்தே இதனுடைய நிறம் பிங்க் வண்ணத்தில் மாற தொடங்கி இருந்தது. இந்நிலையில் இங்குள்ள அதிகாரிகள், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் கொடுத்த தகவலின் பேரில் அங்குள்ள ஆய்வாளர்கள் இங்கு வந்து சோதனை ஆய்வு மேற்கொண்டனர். அதில் இங்குள்ள நீரின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதில் முக்கியமான ஒரு முடிவு வந்தது. அது என்னவென்றால், இதில் உள்ள டிசால்டு ஆக்சிஜன் எனப்படும் ஆக்சிஜனினுடைய அளவு மிகவும் குறைவாக இருக்கிறது என்றும், அதற்கு காரணமாக இருப்பது மெத்திலோ பாக்டீரியா என்னும் பாக்டீரியா என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த ஆக்சிஜன் குறைவாக இருப்பதன் காரணமாக இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நீரில், இந்த காட்சி ஒளிப்பதிவாளர் கேசவன் காட்டி கொண்டிருக்கிறார். இந்த காட்சியில் உள்ள நீரில் ஒரு உயிரினம் கூட உள்ளே, மீன்களோ நண்டு போன்ற உயிர்கள், நீர்வாழ் உயிரினங்கள் வசிக்க முடியாது. இது வந்து ஒரு 650 ஏக்கர் பரப்பு கொண்ட ஒரு சதுப்பு நிலம் என்பதால் வாழ்வில் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பெருங்குடி குப்பை கிடங்கில் மறுசுழற்சி செய்யப்படாத அந்த தொழிற்சாலை கழிவுகள் காரணமாக நீர்நிலை நிறம் மாறியிருக்கிறது. சதுப்பு நிலமும், பள்ளிக்கரணை சதுப்பு நிலமும் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதுகுறித்து பேசுவதற்காக பள்ளிக்கரணை சதுப்பு நில பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்த
திரு குமார் ராஜா இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்ப பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தோட பரப்பு வந்து 10 மடங்கு இதனால குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது, இதனால எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு சதுப்பு நிலம்? ஒரு காலத்துல பள்ளிக்கரை சதுப்பு நிலமானது மத்திய கைலாஸ் பகுதியிலிருந்து சிறிஞ்சேரி வரைக்கும் 5000 ஹெக்டேர் இருந்ததாக 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வருவாய்த்துறையிலே ரெக்கார்டு இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிறது 10 மடங்குல ஒரு மடங்கு, அதாவது 650 ஹெக்டேர் மட்டும்தான் இருக்கிறது. மற்றதெல்லாம் ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டு பல்வேறு விதமாக இன்றைக்கு சதுப்பு நிலம் மிக குறுகிவிட்டது. இது ஒரு பக்கம் சதுப்பு நிலத்துல பாத்தீங்கன்னா தென் சென்னையினுடைய குப்பை தொட்டியாக மாறிவிட்டது, அதாவது அது கார்பேஜ் வேஸ்ட். இன்னொரு பக்கம் தென் சென்னையினுடைய மொத்த கழிவு நீரும் அந்த பெருங்குடி பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் தான் விடப்படுகிறது. அது சுத்தம் செய்து விடப்படுவதாக சொல்லப்படுகிறது, ஆனால் சுத்தம் முழுமையாக செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. அதனாலதான் இந்த பிங்க் கலர் வாட்டர் எல்லாமே, அதாவது மொத்தத்துல சொல்ல போனா பள்ளிக்கரணை சதுப்பு நிலமானது தென் சென்னையினுடைய குப்பை தொட்டியாக மாறியுள்ளது. சார், இப்ப இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் தன்மை மாறுச்சு அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான விளைவுகளை சார் சந்திப்போம்? குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் மாறுச்சுன்னா இது ஓரளவுக்கு இதோட பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, அவ்வளவு வெளிநாட்டு பறவைகள்லாம் இந்த இடத்துல வரக்கூடியது. இன்னைக்கு இந்த பறவைகள் தரத்தெல்லாம் மிக குறைந்து விட்டது. இதுல பல்வேறு பெருக்கம் நடந்த இடம் அது. இதுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இதுல இந்த வெள்ள காலத்துல இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான் தென் சென்னையினுடைய ஒரு வடிகாலாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த தென் சென்னையினுடைய மொத்த மழை நீரையும் தேக்கி வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்கு அனுப்பக்கூடிய பகுதியை இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் காலம் காலமாக செய்து கொண்டிருக்கிறது. இப்ப இதுல வந்து குப்பைகளை கொட்டி 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 மேடாக்கினதுனால வெள்ளத்தையும் தடுக்க முடியவில்லை. இப்ப இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு நம்மகிட்ட இப்ப இருக்கக்கூடிய வழிகள் என்ன சார்? இதுல இப்போதைக்கு கார்பரேஷன் வந்து இந்த பயோமைனிங் மெத்தட் மூலமாக இந்த குப்பையை வந்து உரமா மாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னும் 2-3 வருஷம் ஆகும். இதுலயே கிட்டத்தட்ட 2 லட்சம் டன்னுக்கு மேல குப்பை இருக்குன்னு கார்பரேஷன் சொல்றாங்க. அது உரமா மாத்தின பிறகுதான் நமக்கு வரக்கூடிய குப்பை தினந்தோறும் 2000 டன்னுக்கு மேல இந்த பள்ளிக்கண்ணை மார்ஷ்லாண்டுக்கு கொண்டு டம்ப் பண்றாங்க. அந்த குப்பைகள் இந்த அர்பைசர் மாதிரி நிறைய ஏஜென்சி, அதாவது சோழிங்கநல்லூர், அடையார் ஜோனு, அது மாதிரி பெருங்குடி ஜோன், அது மாதிரி ஒரு 4 ஜோனுடைய குப்பைகள் இந்த பள்ளிக்கண்ணை மார்ஷ்லாண்டுக்கு வருது. கிட்டத்தட்ட ஒரு 60 வார்டுடைய குப்பைகள் இந்த பள்ளிக்கண்ணை மார்ஷ்லாண்டுக்கு வருது தினந்தோறும் 2000 டன். இது இந்த செக்ரிகேஷன் பண்ணி அதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குப்பைகளை தரம் பிரித்து இந்த இடத்துல கொண்டு கொட்டினா 30% தான் கொட்ட முடியும் குப்பை. முழுவதுமாக சில தரம் பிரிக்கிறது இல்ல, தரம் பிரித்து கொட்டினால் இந்த பள்ளிக்கண்ணை மார்ஷ்லாண்ட்ல இந்த டம்பிங் உடைய ஏரியாவே குறையும். இப்ப குப்பை கிடங்களை கொட்டக்கூடிய குப்பைகளை வந்து முழுவதுமாக பிரித்து எடுத்து மறுசுழற்சி செய்யணும், அதுக்கான நடவடிக்கைகளை அரசு விரைந்து செய்யும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு குமார் ராஜா. தொடர்ந்து களத்திலிருந்து செய்திகளை வழங்கியமைக்கு செய்தியாளர் பால வெற்றிவேல் மற்றும் ஆனந்தன் இருவருக்கும் நன்றி.